அதனால வந்து நாம பாருங்க இப்ப காலையில இருந்து மண்ணு வேலை செஞ்சது இப்படி தான் இருக்கு. திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க அவர் கூட பேசலாம். இப்போ நான் வந்து எங்கள் ஐயா காலத்துலேருந்து எங்கள் ஐயா என்னை வந்து தொழில் பழகி விட்டாரு. இன்றைக்கி நேரத்தில் இன்றைக்கி ஒரு 30 வருஷமா 35 வருஷமா இந்த தொழிலில் நான் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறேன். நானும் வந்து கொஞ்சம் இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நாம் வந்து காலையிலையும் மத்தியானம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு மற்ற வேலையும் இதில் கலந்து நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து பார்ட் டைமாக அதை செஞ்சுட்டு இருக்கீங்க? பார்ட் டைம்னு இல்லைங்க, முழு வேலையும் ஒவ்வொரு நாளைக்கு செய்வேன். வெளி வேலைக்கு போனோம்னா அந்த வேலை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இந்த வேலை ஃபுல்லாவே செய்வேன். வெளி வேலைனா நீங்க எந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த கட்டட வேலை செய்வேங்க. கட்டட வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க? ஆமா. இப்போ வந்து 35 வருஷமா இந்த தொழில செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, இந்த தொழில் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தா? அப்பா வந்து இந்த தொழில பல வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு. அவரு வந்து 10-30 வருஷமா அது 40 வருஷமா அவர் வயசுக்கு ஒரு 70 வருஷம் ஆயிடுச்சுங்க அவருக்கு. அந்த 70 வருஷத்தில் வந்து நான் கூட சின்ன பையனாக இருந்து பள்ளியோடம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் ஐயா கூட உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் விளக்கும் இந்த மாதிரி சட்டிப்பானையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே அந்த தொழில் பழகிட்டேன். நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறோம். ஆனால் 4 பேருமே வெவ்வேறு தொழிலுக்கு போகிறாங்க. நான் ஒண்டி மட்டும்தான் அந்த தொழில் பார்த்துக்கிட்டு மற்ற வேலையும் செஞ்சுக்கிட்டு. ஓகே, நீங்கள் சொல்லும் போது ஒரே ஒன்று தான் ஞாபகம் வருது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை. அது கைத்தொழில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், கைத்தொழில் வந்து ஒன்று கற்றுருந்தோம்னா ஒரு இடத்துல ஒரு வேலையே இல்லை, சாப்பாட்டுக்கு வசதி இல்லை அப்படின்னா அந்த கைத்தொழில வந்து செஞ்சுக்கலாம். பொருள் வந்துங்க, இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து முன்ன வந்து எங்களுக்கு களிமண் எடுக்கிறது இடம் இருந்ததுங்க. இப்போ அதில் களிமண் எடுக்கிறதுக்கு முடியாது. இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து நாங்கள் கேட்டுருந்துருக்குறோம். அதாவது எங்களுக்கு வந்து களிமண் வந்து நம்ம வந்து பற்றாக்குறையா இருக்குதுங்க. அதனால வந்து குளத்துல வந்து சத்தநாயக்க மலத்து ஏரியில வந்து நான் கேட்டிருக்கிறேன் அவங்கள. அவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து இருந்த தாசில்தார் வந்து எங்களுக்கு வந்து மாதம் ஒரு நட களிமண் அடிச்சு எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த எழுதில எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு தரைக்கும் நாங்கள் போய் களிமண் எடுக்கிறப்பவும் தாசில்தாரை போய் ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபுல்லப் பண்ணி சொசைட்டி லெட்டர் பேடு கொடுத்து ஃபுல்லப் பண்ணி அதில் நாங்கள்லாம் சைன் பண்ணி அப்புறமேல தான் அவர் வந்து தாசில்தார் பார்த்துட்டு சீல் வச்சு கொடுத்தா தான் அங்கே மண்ணெல்லாம் விடுவாங்க. அந்த ஊர் விஓ, அந்த விஓ கிட்ட கொண்டு கொடுக்கணுங்க. நிறைய மண்ணு தட்டுப்பாடு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க அப்போ லெட்டர் பேர் கொடுத்தா ஒவ்வொரு ஆளுக்கும் இவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லி? ஆமாம், தான் இருக்கா கணக்கு இருக்குதுங்க. அதாவது வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 5 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 5 நாளைக்கு ஒரு யூனிட் தான் எடுத்துக்கணும். ஒரு யூனிட் அதாவது ஒரு டிராக்டரில் வந்து ஒரு யூனிட் தான் எடுத்துக்கணுங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து அவங்களுக்கு ஆர்டர் இல்லாத அந்த ஒரே காப்பி வச்சு நம்ம 2-3 லோடு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தாசில்தாரோடைய உத்தரவு. இப்போ நீங்கள் இந்த தொழில் செஞ்சுட்டு வரீங்க இல்லையா, இதில் நீங்கள் உங்களுக்கு எதை வந்து நீங்கள் ஒரு கஷ்டமாக பார்க்குறீங்க? இது களிமண்ணை எல்லாமே கஷ்டமான வேலை தாங்க. கஷ்டமான வேலை தான். அதாவது மண் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து கொட்டுனதுலேருந்து அதை கொண்டாந்து மலையில் நனையிறதுக்குள்ள தான் 10 பக்குவப்படுத்தணுங்க. பக்குவப்படுத்தணும்னா அது மலையை மூடி வைக்கணுங்க. இல்லைன்னா திறந்துருந்துன்னா மண் ஊறிடுச்சுன்னா அது வந்து கட்டி ஆயிரும், வேற மாதிரி இதாயிரும். அதனால வந்து அதை பக்குவப்படுத்தி வச்சிருக்கணுங்க. நம்ம என்னைக்கு அந்த தொழில் செய்ய போறோமோ அன்னைக்கு போய் அந்த களிமண்ணை எடுத்து கொண்டு வெயில காய வச்சு நல்லா தூளால் முடிக்கி அந்த மாதிரி தூள் பண்ணுங்க. தூள் பண்ணி தான் மறுக்க தண்ணி ஊற்றணும். மறுக்க வந்து அது தண்ணியில ஊத்தி அது ஒரு 8 மணி நேரம் வந்து தண்ணிகளை ஊறி பதப்படுத்தி வைக்கணுங்க. அந்த இன்னைக்கு நைட்டு ஊத்துறோம் அப்படின்னா நாளை காலையில தான் அந்த மண்ணை வந்து மண்ணு அந்த ரோட்டு மண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணை போட்டு நல்லா நமக்கு வந்து சக்கரத்தில் வச்சு பண்ணுற மாதிரி நம்ம பதப்படுத்தி அப்புறம் அதை பதப்படுத்த போகும்போது உங்களுக்கு மண் வெண்ணையாட்டம் வந்துடும். அப்புறம் நாம் வந்து அந்த சக்கரத்தில் வச்சு என்ன நமக்கு பொருள் தேவையோ இன்னைக்கு என்ன வேணும் அவங்க என்ன வந்து கேட்டிருக்கிறாங்க, அதாவது சொசைட்டி என்ன வந்து கேட்குறாங்க, மற்றவங்க வந்து என்ன பொருள் சொன்னாங்க, அந்த பொருள் இந்த பொருள் கேட்குறாங்கன்னா அந்த பொருள் வந்து அப்போ தான் உற்பத்தி பண்ண முடியுங்க. ஆமாம், அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து மண்ணை வந்து உடைச்சி காய வச்சு வெயில் இல்லைன்னா அந்த வேலை செய்ய முடியாது. நீங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே அதை வந்து மண்ணை தயார் பண்ணி அதை வந்து காய வச்சு
அந்த காயாத வந்து தண்ணி ஊத்திட்டோம்னா ஊறாது. காயாத மண்ணு தண்ணி ஊத்திட்டு அது மண்ணு பாதி ஊறும் பாதி ஊறாது. அப்ப அந்த கல்கட்டையை செய்ய முடியாது. ஏகதம்பம் ஒன்னா ஊத்தி தண்ணி ஊத்தி ஏகத்துக்கு ஒன்னா பேஞ்சா ஒரே மாதிரி டைட்டா வரணும். அப்ப அந்த பதப்படுத்தினாதான் நம்ம அந்த சக்கரத்துல கரெக்டா ஈவனா வருங்க, ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் கட்டிங் அதையா போச்சுன்னு இழுத்துட்டு போயிரு. மண்ணு எடுத்துட்டு வந்து பொருளை செஞ்சு மறுக்காத வந்து பதப்படுத்தி அதுக்கு வந்து வர்ண அடிச்சு மறுக்க சூளையில வச்சு அதை வெளியில எடுத்தாதான் நெசங்க. சூளை வைக்கிறது கூட நம்ம அந்த வெயில் இருந்தா தான் சூளை வைக்க முடியுங்க. இன்னைக்கு மோடமா இருந்ததுன்னா இன்னைக்கு சூளை வைக்க முடியாதுங்க. இப்ப இன்னைக்கு ஒரு பாஞ்சு நாளைக்கு மோடமா இருக்குது அப்படின்னா அந்த பாஞ்சு நாளைக்கு நம்ம தொழில் கட்டுதான், அதுக்கு வந்து வருமானமே கிடையாது. ஒதுக்கல அதாவது அந்த உற்பத்தி ஆகிற பொருளை வந்து ஒரு பக்கம் கமுத்துற அளவுக்கு நம்ம வீட்டுலயேதான் கமுத்தி அந்த வீட்டுலயே தான். இதுக்காக வந்து எங்க தொழிலுக்கோசரம் அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு இன்னும் ஒதுக்கல. ஏதோ ஒதுக்கி இருந்தா கூட நம்ம அங்க தொழில் செஞ்சு கூட அங்க இருப்பு வைக்கலாம். ஒரு பானைன்னு சொல்றோம், இந்த பானைக்கு இவ்வளவு ரேட்டா நாம நினைக்கிறோம். ஆனா அந்த பானைக்கு வந்து இந்த மூலப்பொருளை தயார் பண்ணி நம்ம செஞ்சு அவங்க ஒருத்தர் கையில வந்து ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் வாங்குறதுக்குள்ள கஷ்டம் கொஞ்சம் பண்ணித்தான் ஆகணுங்க. விற்பனைங்கிறது வந்துங்க மின்னையெல்லாம் வந்துங்க மண்பாண்டத்துல வந்து எல்லாருமே எடுத்து வீட்டுல வந்து குழம்பு சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இப்போ ஒரு கேஸ் எல்லாம் வராது முன்னாடி, கேஸ் எல்லாம் வராது முன்னாடி ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மின்னையெல்லாம் வந்துங்க மண்பாண்ட குடம் எடுத்துட்டு போனாதான் அதுல வெளியில இருந்து தண்ணி கொண்டாடணும். இப்படி எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் வந்துருச்சுங்க. பிளாஸ்டிக் வந்துருச்சு, சில்வர் வந்துருச்சு. அன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக் கிடையாது, சில்வர் கிடையாது. அன்னைக்கு வந்து இந்த மண் பாத்திரம் எடுத்துட்டு போய் வெளியில இருந்து தண்ணி கொண்டாந்து நம்ம குடிச்சோம். இன்னைக்கு எப்போ நாம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எடுத்துக்கிட்டா இந்த மண் பொருள் யாரும் விரும்ப அடைகிறாங்க. மண்பொருள் வந்து அட இந்த மண் செட்டியை போய் எடுத்துட்டு வந்து உடச்சுக்கிட்டா விரும்பணும்னு யாரும் விரும்புறது இல்லை. அதனால முக்கியமா இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கலைங்க கொடுக்கணும், ஒரு 50 சொப்பு கொடுக்கணும், மடம் கொடுக்கணும், பாலி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பொருளை செஞ்சு அந்த தெய்வத்துக்கு செய்யணுங்கிற ஒரு பட்சத்தில் தான் செய்கிறோம். அதில் வந்து லட்சக்கணக்கில் நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை. கண்டிப்பாக மீதியெல்லாம் மீறி போனால் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த பொருள் சின்ன இதெல்லாம் வந்து கலசத்துக்கு போட்டு மாந்தளை வச்சு தேங்காய் மேலே வைக்கணும் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கன்னா பாருங்கள் யாகசாலைக்குள்ள அந்த சொப்பு வச்சுருப்பாங்க. அதுல வந்து சந்தனம் சவுப்பு திண்ணீர் இந்த நெய் இதெல்லாம் ஊத்துறதுக்கு அந்த மடக்கு வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாலியில வந்து முளப்பறி போடுவாங்க. ஆமா, அந்த முளப்பறி வந்து தவத்தை வச்சிருக்காங்க. முளப்பறி அந்த இதுல வந்து ஒரு 15-20 வச்சு அந்த சாமி முன்னாடி அதை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாரம்பரியங்க. அதை கொண்டு போய் அந்த மண்பொருளை வச்சு அந்த பாலியில வச்சாதான் தெய்வத்தை ஏத்துக்கணும் ஒரு பட்சத்துல தான் பெரிய காலத்துலேருந்து அந்த நடைமுறையில கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம வந்து ஒரு பொம்மை செய்வோம். இப்போ வந்து ஒரு உரு பொம்மை, ஒரு மாயாயி, ஒரு காளியாயி, ஒரு நாய், ஒரு பசு வேண்டுதலைக்கு. அந்த வேண்டுதலைக்கு நம்ம செய்கிறப்ப என்னன்னு கேட்டால் நம்ம அந்த மண்ணை பதப்படுத்தி செய்யும் போது மறுக்காத வெள்ளை அடித்து கண் திறக்கிறப்ப உயிர்களை கொடுத்த மாதிரி ஆயிடும். இப்போ கோயிலுக்கு நீங்கள் பொம்மையை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம சின்னவங்களுக்கு பாருங்கள் நாளைக்கு வந்து 500 செட்டி 600 செட்டி அக்னி செட்டி இருப்பாங்க. இதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். ஓ, நீங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப எல்லாமே இங்க செஞ்சு கொடுப்பாங்க. இங்க செஞ்சு கொடுத்து சூளை வச்சு அங்க கொண்டு வச்சு வர்ணம் வச்சு அப்புறமேலதான் அவங்க எடுத்துட்டு போவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண் சட்டியால சாப்பிடறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு? மண் சட்டியில வந்துங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்துங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோவுன்னு சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா வருது. இப்ப வந்து அந்த காலத்துல வந்து மண் சட்டியிலதான் எல்லாம் சாப்பிட்டாங்க. தண்ணி குடிக்கிறது கூட இந்த சொப்புலதான் எல்லாம் தண்ணி குடிச்சாங்க. இன்னைக்கு வந்து சொப்பு எடுத்து கையில கொடுத்து ஆறு தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற பாரம்பரியத்துல பல நோவுகள், அந்த பெரிய காலத்துல பல நோவுகள்லாம் யாருமே தெரியாதுமே இல்ல. இன்னைக்கு இருக்கிற இப்ப இப்ப எங்க அம்மா கூட இன்னைக்கு வந்து இன்னைக்கு 85 வருஷம் ஆகுது. எங்க அம்மாலாம் வந்து அந்த காலத்திலயே வந்து மண்ணுலதான் சட்டிலேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்க. அதனால வந்து இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க. ஆனா நம்ம எதிர்காலம் வந்து நம்ம 60 தாண்டுவோமா தாண்ட மாட்டாமோ நமக்கு தெரியல. ஆமா, தாண்டவோமா தாண்ட மாட்டா தெரியல. அதனால வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பெரிய காலத்துல அந்த காலத்துல செஞ்சதுனால நாமளும் மண் சட்டியில வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நாம நினைக்கிறேன். என்னைக்கு கேஸ் வந்தது
என்னைக்கு வந்து பிளாஸ்டிக் வந்ததா, ரசெல்லாம் வந்ததா, என்னென்ன ஐட்டங்கள் வந்ததா, இதுக்கெல்லாம் அந்த சட்டிக்கு மவுஸ் மவுஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு மண் சட்டியில செஞ்சா நல்லா இருக்கும். இதே ஒண்ணு வெளியில வந்து நம்ம வந்து கேஸ்ல வைக்கிறதுக்கும் மண் சட்டியில வந்து வெளியில வச்சு ஒரு விறகடுப்புல வச்சு நீங்க ஆக்கி சாப்பிட்டு பாருங்க, அதனுடைய டேஸ்டே தனியா தான் இருக்கும். நீங்க வந்து கேஸ்ல வச்சு ஆகி சாப்பிட்டு பாருங்க, ஒரு மட்டன் எடுத்தாலும் சரிய, ஒரு வேற எந்த பொருள், ஒரு காய் வகை எடுத்து செஞ்சாலும் பாருங்க, அந்த தடச்சட்டியில வச்சு வறுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். இன்னைக்கு என்னதான் நீங்க வீட்டுல வச்சு வளர்ந்தாலும் அது வேற கணக்கு தான். இப்ப வந்து இந்த தொழில உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பீங்களா? இல்ல, நானும் எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். அதாவது வருங்காலத்துல வந்து நீங்களும் ஒண்ணு பழகிக்கிங்க, இதுக்காக நம்பி இறங்கி செய்யாதீங்க. இருந்தாலும் களிமண்ணை எடுத்து செஞ்சு பழகிக்கிங்க. ஒரு காலம் நம்மளுக்குன்னு ஒரு வேலை வெட்டி இல்லாத, இப்போ லாக்டவுன் வந்தது 3 மாதம் வந்து நாங்களாம் வீட்டில் தான் இருந்தோம், காரவாலைக்கு போகல. அப்போ அந்த தொழில் வந்து 3 மாதம் இருந்து தான் நான் செஞ்சேன், வருமானம் இல்லை. இந்த 2020 வந்து நீங்கள் வீட்டில் இருந்தப்போ இந்த தொழில் செஞ்சு தொழில் செஞ்சால் பிழைச்சோம், வேற ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து வருமானம் கம்மி, போதிய அளவு வருமானம் இல்லை. அதாவது நம்ம வந்து வீட்டு குடும்பத்துக்கு வந்து காப்பாற்றுற அளவுக்கு வருமானம் இல்லை. அதனால் இருந்தாலும் ஏதாவது வெளியில் போய் இன்றைக்கி ஒரு மாதம் சம்பளம் வந்து ஒரு 8000 ரூபா வாங்குறோம் அப்படின்னா, இதில் ஒரு 3000 ரூபாயாவது கிடைக்குமா? கண்டிப்பாக சாப்பாட்டுக்காவது வழி வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த தொழில் செஞ்சு அந்த லாக்டவுனில் வந்து இது ஒரு தொழில் செஞ்சேன். களிமண்ணில் மட்டும்தான் செய்ய முடியுமா இல்லை வேற ஏதாவது? வேற எதுலையும் செய்ய முடியாது, வேற எதுவும் செய்ய முடியாது. அதாவது சீமை ஓட்டில் செய்யலாங்க, அது வந்து சீமை ஓட்டில் வந்து இப்போ கேரளாவிலேருந்து அந்த மண் வருது, அந்த மண்ணில் செய்யலாம். ஆனால் மண் இங்கே கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு, அவங்க அங்கே இருக்கிற மண் வந்து கேரளாவை தாண்டி இங்கே பார்டர் விட்டு பார்டர் கொடுக்க மாட்டாங்க. ஓ, அந்த மண்ணு நல்லா இருக்குங்கிறீங்களா இல்லை நம்ம களிமண்ணே நல்லா இருக்கு? இந்த களிமண் நல்லா இருக்குங்க, அதுவும் நல்லா இருக்கு, அது கொஞ்சம் அதுவும் நல்லா இருக்கு. ஆனால் இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது சலுகை இருக்கா? உதவி சலுகைனா வேற ஒன்றும் சலுகைகளே இல்லைங்க. சொசைட்டியில் சரக்கு போடுறோம், அது சரக்கு வருது, நாம் வந்து உண்டான பில்லு, அதாவது இப்போ இந்த சரக்கு வந்து இன்னைக்கு வந்து 40 ரூபா போடுறாங்க அப்படின்னா, நாக்காள் ஒன்று 10 ரூபா போயிருங்க, அதாவது விற்பனைக்கு சொசைட்டிக்கு 10 ரூபா எடுத்துக்குவாங்க. நமக்கு வந்து 30 ரூபா தான் போட்டு பில் கொடுப்பாங்க. அப்போ அந்த சொசைட்டிக்கு சரக்கு போட்டால் நம்மளுக்கு ஒரு 5 நாள் 1 மாசம் கழிச்சு தான் பில்லு கொடுப்பாங்க. சரக்கு போட்டதுக்கு அப்புறம் 15 நாள் கழிச்சு தான் பில்லு வரும். அந்த பில்லு வந்து சொசைட்டி மூலியமாக தான் பில் போடுவாங்க. நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒரு வெள்ளக்காயத்தில் எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த திருச்செங்கோடு க்ளீன் போட்டு வருங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த பில்லை போட்ட பிற்பாடு பில்லை கையெழுத்து, அவர் தலைவர் கையெழுத்து போடுவார், டைரக்டர் கையெழுத்து போடுவாங்க, நாம்ளும் செய்கிறவர் கையெழுத்து போட்டு அதை வாங்கிடுங்க. இப்போ வருங்கால இளைஞர்களுக்கு இந்த மாதிரி தொழில் ஒன்று இருக்குங்கிறதே மறந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்க இளைஞர்கள், ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அவங்க பழகுனா பரவாயில்ல, நாம் இருக்கிறவங்க இளைஞர் எல்லாமே பழகுனாங்கிறத நான் வந்து கற்றுக் கொடுப்பேன். நான் வந்து இருந்து கற்றுக் கொடுப்பேன், பார்ட் டைப்பில் இருந்து கற்றுக் கொடுப்பேன். ஆனால் அவங்க பழகிறதுக்கு ஆர்வம் இருக்கணும். கண்டிப்பாக ஆர்வம், இப்போ நீங்களே இந்த தொழில் செய்யலாம்னு ஆர்வம் இருந்தால் தான் உங்களுக்கு, அந்த ஆர்வம் இருந்தால் தான் தொழில் செய்ய முடியுங்க. ஆர்வம் இல்லைன்னா தொழிலை செய்ய முடியாது. இப்போ உடனே அந்த தொழில் பழகிறதுனா கொஞ்சம் சிரமம், பழகினா தான் செய்ய முடியும், ஆமாம், எல்லோரும் செய்ய முடியாதுங்க. அதனால் வந்து பசங்களுக்கு நம்ம சொன்னோம்னா, நம்ம வந்து இதில் என்னப்பா வருமானம் இருக்குது, என்னை போய் இதை போய் பழக சொல்கிற அப்படின்னு சொல்லி என் பையனை அதை கேட்குறான். ஆனால் அப்படி இல்லை, நீ இதை பழைய வை, ஏதோ ஒரு எதிர்காலத்துக்கு வந்து ஒரு களிமண் கிடைச்சதுன்னா ஒரு காலத்துக்கு நம்ம செஞ்சோம்னா, ஆனால் ஒரு வேலை இல்லாத டைமில் இப்போ கொரோனா வருது, அது மாதிரி வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு வெளியில் போய் ஒரு 10000 ரூபா 8000 ரூபா சம்பாதிக்கிறதுல ஒரு 3000 சம்பாதிச்சா சோத்துக்காக ஆகும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாரபட்சத்தில் தொழில் பழகி வைக்கிறது. இளைஞர் ஆறு வந்தாலும் நான் பழகி கொடுப்பேன். நீங்கள் வந்து இந்த தொழிலை தலைமுறை தலைமையை செஞ்சுட்டு தலைமுறை தாத்தா, அதாவது எங்கள் ஐயாவோட அப்பா அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தார். நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு நேரத்தில் 100-120 வருஷம் ஆயிடுச்சுங்க. எங்கள் தாத்தா வந்தார், அப்புறம் எங்கள் தாத்தாவோட எங்கள் ஐயா வந்தார். எங்கள் ஐயா வந்தோன்னா நாங்கள் வந்து இப்போ 3-4 தலைமுறை ஆகுது. ஓகே, இந்த 2020 உங்களுக்கு எப்படி போச்சு, என்னென்ன கஷ்டங்கள் அதில் 2020 பண்ணி பார்த்தீங்க? என்னென்ன கஷ்டங்கள் அப்படின்னா, இந்த தொழிலில் வந்துங்க நமக்கு வந்து இந்த கொரோனாவில் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மாதமாக இந்த தொழில் செஞ்சதில் வந்து வருமானம் கம்மி. ஓகே, இந்த கொரோனா போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத லெவலில் இப்போ வந்து பண்ணிக்கு வேலை இல்லைங்க. ஆமாம், நம்ம இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க நார்மலாகவே இதுக்கு வந்து மதிப்பு இல்லைன்னு சொன்னீங்க. ஆமாம், மதிப்பு குறைஞ்சிருச்சு. ஆமாம், அப்போ அந்த கொரோனா காலத்தில் எந்த தொழிலுக்குமே மதிப்பு இல்லாமல் போச்சு. மதிப்பு இல்லை, ஆமாம், இப்போ ஒரு வேற தொழில் நம்ம செஞ்சாலும் கூட அந்த செய்கிற தொழிலுக்கு மூலப்பொருள் வந்தால் தான் செய்யும். அந்த மூலப்பொருள் வராதாலே எல்லாமே லாக்கில் இருந்தது. ஆமாம், அந்த பொருள் அந்த வேலைக்குமே வந்து ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யறோம்னா, எப்போ அந்த பொருளே இல்லை எப்படி நான் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த யாருமே சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம நின்று அவங்கள்ட்ட போய் ஒரு 1000 கூட 2000 கூட கேட்கவும் முடியாது. ஏன்னா அவங்களும் வருமானத்தில் இல்லாத இருக்கப்போ நம்ம போய் இன்னொரு கூலிக்காரர் போய் கேட்டோம்னா
பத்து பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த 2020 வந்துங்க நமக்கு வந்து பெரியான ஒரு லெவல்ல சம்பாதிக்க முடியல. அதாவது நம்ம பிள்ளைங்களை காப்பாத்துற அளவுக்கு தான் போயிடுச்சே தவிர, ஆனா நம்ம வந்து பெரிய லெவல்ல எதுவும் சம்பாதிக்கல. இந்த தொழிலை பொறுத்தவரையிலும் மற்ற தொழில சம்பாதிக்கல. பரவாயில்லைங்க, அதாவது இந்த கொரோனா காலத்துல உங்களுக்கு கைத்தொழில் இருந்தது, சாப்பாடு செலவுக்கு அது உதவிச்சு, சாப்பாடு செலவுக்கு உதவிச்சு. பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கொரோனா காலத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுலயும் கஷ்டம் தாங்க இருக்குது, இருந்தாலும் வந்து தொழில் கை கொடுத்தது. ஆனா நமக்கு வருமானம் இல்ல, கண்டிப்பா வருமானம் இல்ல. ஆனா உற்பத்தி பண்ணுனா நாம சூளை வச்சா கிடைக்குமோ, வருமோ காசு வருமோ அப்படிங்கிற ஒரு பாரபட்ச மன நம்பிக்கையா மனசாட்சி வச்சுதான் நம்ம செய்யறோம். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த தொழில் ஏதாவது புதுசா நீங்க பேர் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது நல்லா போயிருக்கும் போயிருக்கும். இல்ல இல்லைங்க, புதுசா எதுவும் பண்ணி இது பண்றோம், கட்டுறோம், சோழ வைக்கிறோம். ஏன்னா இப்ப வளர்ந்து வர டெக்னாலஜி யுகத்துல இந்த சட்டி இதெல்லாமே ஒதுக்கிட்டாங்க, டிஜிட்டல் யுகத்துக்கு உள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த சட்டியோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது. சட்டியோட மதிப்பு தெரியாத காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நாம இதுல வச்சுதான் சாப்பிடணுங்கறது இல்ல. கிடைக்குது கொடுப்பா அப்படிங்கறதா பார்வஸ்தர் போயிட்டு இருக்காங்க. ஆனா இதையவே செஞ்சு சாப்பிடுறவங்க இன்னும் நாட்டை நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து நீங்க 50 to 52 ஆட்டம் ஆகுதுங்க. நான் வந்து நீங்க 60 to 70 அந்த ஆண்டவன் வந்து என்னைக்கு வந்து என்னைக்கு கட்டளையிட்டு இருக்காரோ அண்ணன் தண்ணி இந்த தொழில் நான் செய்யறேன். இந்த வந்து இந்த தொழில் செய்யறேன்னு ஆர்வம் உள்ளவர்களுக்கு மட்டும். ஆனா அந்த தொழில வந்து அவங்க கூட இருந்து நாங்க நீங்க எந்த நேரம் வரீங்களோ அந்த நேரம் இருந்து நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வரவங்களுக்கு மட்டும்தான் அது அங்கேயும் வராதிகளை போய் நம்ம வலுப்புறத்தையே இந்த தொழில் பழகிக்கிட்டா அவனுக்கு எதிர்காலம் கூட நான் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து ஏன்னா நீ மண்ணத்து கையில் சொல்றேன், நீ ஏன்னா நான் எல்லாம் பேண்ட் போட்டுருக்கிறேன், ஷர்ட் போட்டுருக்கிறேன், நீ போய் மண்ணை கையில் நீ ஏன்னா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல முடியாது. அதனால வந்து நாம பாருங்க, இப்ப காலையிலிருந்து மண் வேலை செஞ்சது அப்படித்தான் இருக்கும். இப்ப இதை வந்து நான் வந்து பல பலன் இருக்கலாம்னு ஆசைப்பட்டனாவே இந்த தொழில இறங்க முடியாது. இப்போ உங்ககிட்ட புதுசா தொழில் கத்துக்க வராங்க அப்படின்னா, அவங்க கத்துக்கிட்டு அந்த தொழில அவங்களே ஸ்டார்ட் பண்றாங்க, ஓன ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? செலவாகும். மூளை பொருள் வாங்கினா களிமண் வந்துங்க, ஒரு லோடு வாங்கினா ஒரு 4000 செலவாகும். அப்புறமேல விறகு வாங்கணுங்க, விறகு வந்து அப்புறம் மாறு வாங்கணும். மாறு அதாவது சூளை வந்து நிலத்துல மாறு போட்டு சூளை வைக்கிறதுக்கு மாறு வாங்கணுங்க. அப்புறம் நாம வந்து செய்ய தண்ணி மூலப்பொருள் வந்து அது முடிக்கிற தண்ணி நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கு. சாப்பாட்டுக்கு யாருமே வந்து இந்த பச்சை பொருளுக்கு போய் காசு போட்டு ஆறு கொடுக்க மாட்டாங்க. அந்த பச்சை பொருள் வந்து எனக்கு ஒரு 10,000 பணம் முடியும் அப்படின்னா அந்த பொருளை நம்பி ஆறு கொடுக்க மாட்டாங்க. வேற ஒரு பொருளாக இருந்தால் அதை கொடுக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம், கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து வரைகளுக்கு வந்து இந்த களிமண், இந்த விறகு, மாறு இதுக்கெல்லாம் உண்டானது நம்ம வாங்கிட்டு வேணா அதை செய்யணும். ஆ, அதை வேணா செய்யணும். ஆனா இப்போ நானே ஒரு பானை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பானை நான் எப்படி பாத்து எடுக்கிறேன், அது எந்த மாதிரி பாத்துல எடுக்கிறேன்? அதாவது நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து ஓட்டம் இருக்குதான்னு பாக்கணும், என்ன வந்து ஓட்டம் இருக்குதா இல்லையான்னு பாக்கணும். அதாவது அந்த பானை வந்து நல்லதா கெட்டதாங்கிறது தெரியும். அதை வந்து நம்ம உடஞ்ச பானையா இருந்தது உடஞ்ச பானையை நாங்க சொல்லிடுவோம். அது தட்டி பார்த்தா எப்படி? தட்டி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உடஞ்சது உடையாதுன்னு. தட்டி பார்த்தாவே அதாவது இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அது உடஞ்சது உடையாதுங்க. ஆனால் அது ஒழுவுது ஒழுவாதுங்கிறது அந்த தூரில் பார்த்தாவே அது எடுத்துக்குள்ள வச்சு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓட்டம் இல்லாதது இது நல்லா இருக்குது அப்படின்னா எங்களுக்கு பார்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்கண்ணா, இந்த தொழிலை நீங்கள் இன்னமும் செய்யணும்னு நல்லாவே செய்யணும், 2021 ரொம்ப சிறப்பாக அமையணும்னு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வளர்த்துறோம். ரொம்ப சந்தோஷமான செய்திங்க. கண்டிப்பாக. அதாவது இன்னமும் நாம் யார் வந்து பழகுனாலும் சரிய நாம் வந்து நான் வந்து அவங்களுக்கு ஓப்பன் கொடுத்து பழக வைப்போம். கண்டிப்பாக. என்னுடைய வயசு உள்ளவர்களும் நான் செய்வேன். உங்கள் பேச்சிலே தெரிஞ்சது. என்னோட நல்லா பேசுனீங்கன்னா. ஆமாம், என்னோட வயசு உள்ளவர்களும் நான் வந்து மற்றவங்க வந்து இந்த தொழிலை பழகலான்னு ஒரு ஆர்வமா என்னோட இறங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கை கொடுக்கணும். இப்போ ரொம்பவே நல்லா சொன்னீங்க. இப்போ நான் அண்ணன்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது, ஒரு பானைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதை இருக்கு, அதை செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்க ஒரு பானை வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேரம் பேசாம அந்த பானையை நீங்க அப்படியே வாங்கிட்டு போங்க. அதுதான் நாங்கள் சொல்ற ஒரு சஜஷன். அண்ணங்கிட்ட பேசுனதுலேருந்து எனக்கு என்னதான் இந்த தொழில் நானே கற்றுக்கலான்னு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கற்றுக்கோங்க, நம்ம பாரம்பரியத்தை நம்ம கையில் எடுத்தால் தான் நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, இந்த பானையை விட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு தொடர்பு கொள்ளலாம். இதை வந்து நம்ம ஒரு வியாபாரமாக பார்க்காம, ஒரு லாபத்துக்கோசரம் பார்க்காம, நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடவும் ஒரு துணிச்சலோடவும் இந்த கதையை வந்து கற்றுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது நானும் பிரதீபன். அண்ணா நன்றி. நன்றி.